வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் பத்தி நம்ம நிகழ்ச்சியில நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை ஆஸ்மா பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்துட்டு புது புதுசாக நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆஸ்மா பேசிக்காக எதனால் உருவாகுது மேம்? இனிஷியல் ஸ்டேஜில் இது ஆஸ்மாவாக தான் இருக்குமா, இல்லை நார்மலான சளி தொந்தரவுகள் தான் அந்த ஆஸ்மாவாக கன்வெர்ட் ஆகுமா? இப்போ ஆஸ்மா அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் நம்ம ஆஸ்மான்னு சொல்கிறோம். அதாவது க்ரானிக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் ஆஃப் தி லங்ஸ். அதாவது க்ரானிக்னா ரொம்ப வருஷமாக வந்து நுரையீரலில் வந்து கோழைகள் சளிகள் வந்து தேங்கி இருக்கிறதுனால நமக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். செஸ்ட்டு நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து அன்றாடம் வேலை வந்து செய்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. இதுதான் நம்ம ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆஸ்மா வந்து நம்ம ஆரம்ப காலத்திலே ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வைஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் வந்து ஆஸ்மா வரும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக வந்து இந்த டஸ்ட்டு அலர்ஜிஸ், பொதுவாகவே வந்து எல்லா விதமான அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகிறவங்களுக்கு ஆஸ்மா வந்து நிறைய வரும். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டஸ்ட்டு வந்து இன்ஹேல் பண்ணும் பொழுது, அதாவது டஸ்ட்டு வந்து சுவாசிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து என்ன ஏற்படும் அப்படின்னா, அடுக்கு தும்மல் ஏற்படும், நீர் மூக்கில் இருந்து தண்ணி மாதிரி வடியும், தொண்டை வலி இருக்கும், தலைபாரம் ஏற்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைனஸ் தொந்தரவுகளாக மாறும். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி நமக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு சைனஸ் மாறும். எப்படி அப்படின்னா, நம்ம தலைப்பகுதியில் வந்து குறிப்பாக வந்து பின் மண்டையிலும் நெற்றி பகுதியிலும் வந்து அவங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு நுரையீரலை வந்து பாதிப்படை செய்யும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த நாசி துவாரம், தலைப்பகுதி, இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து நமக்கு தொந்தரவுகள் ஏற்படும். அதுக்கு அடுத்து தான் நமக்கு நுரையீரலில் வந்து பிரச்சனைகள் காணப்படும். இப்போ நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த கிருமிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நுரையீரலில் போய் தங்கி அதை வந்து நம்ம உடல் வந்து இயற்கையாகவே வெளியேற்றுறதுக்காக கோழை வந்து உருவாகுது. அந்த கோழை என்ன ஆகும் அப்படின்னா, சுவாச குழாயில் வந்து அடைப்பு ஏற்பட்டு நமக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய மந்தத்தினால தான் ஆஸ்மா வருது. சித்த மருத்துவத்தில் வந்து மந்தம் அல்லாது சுவாச காசம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து மந்தம் ஏற்படும் பொழுது தான் சுவாச காசம், அதாவது ஆஸ்மா வந்து வரத்துக்கு மூல காரணமாக இருக்குது. இந்த மந்தம் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பசிச்சதுக்கு அப்புறமா எடுக்காமல் நம்ம நேரம் தாழ்த்தி எடுக்கிறதுனால, இல்லை வந்து மாவு பொருட்கள் நிறைய எடுக்கிறதுனால அஜீரணம் ஏற்பட்டு அந்த மலச்சிக்கல் வரும்பொழுது நமக்கு வாதமாக கன்வெர்ட் ஆகும். அந்த வாதம், அதாவது காற்று வந்து என்ன ஆகும்னா மேலோங்கி நுரையீரலை வந்து பாதிப்படைய செஞ்சு நமக்கு சுவாசம் வந்து இயல்பாக வந்து செயல்படுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போது மந்தம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அஜீரணம்னாலையும் நமக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவுகள் வரும். அதுக்கடுத்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மகரந்தம், பூக்களிலிருந்து வரக்கூடிய இந்த மகரந்தத்தை வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுதும் உடனே அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகி நமக்கு ஆஸ்மாவை கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட் அனிமல்ஸ், விலங்குகள் வந்து வளர்க்கறதுனால அதில் இருக்கக்கூடிய ரோமங்கள்னாலையும் நமக்கு அலர்ஜிக்னால ஆஸ்மா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20% வந்து ஹெரிடிட்ரி வைஸாகவும் வரும். அது கூட வந்து அலர்ஜிக், அதாவது யாருக்கெல்லாம் வந்து அலர்ஜி ஆகுதோ அவங்களுக்கு இந்த ஆஸ்மா வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் எதிர்ப்பு ஆற்றலும் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவுகள் வரும். இப்போது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலுமே ஆரம்ப காலத்திலே நம்ம மருத்துவம் மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம். இப்போது ஆஸ்மா அப்படிங்கிறது நுரையீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து அந்த கிருமிகள், அந்த கோழைகள், சளி எல்லாமே வந்து நமக்கு நுரையீரலில் தேங்கி தேங்கி அதிலே வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன், அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாத காலம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது தான் நமக்கு பர்மனெண்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும். கண்டிப்பாக வந்து சித்த மருத்துவத்தில் ஆஸ்மா வந்து நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். இப்போது நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஒரு மருந்துகள் எடுத்து
ஒரு வாரம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண உடனே மருத்துவம் வந்து நிப்பாட்டிடுறோம். இப்போ குறிப்பாக வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் மருந்துகள் எடுத்து நிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து சிம்டம்ஸ் குறையும் பொழுது நம்ம மாத்திரைகள் மருந்துகள் எல்லாமே நிப்பாட்டும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய அந்த அடுக்கு தும்மல், தலைபாரம், தலைவலி, மூக்கடைப்பு இது மட்டும்தான் சரியாகும். ஆனால் நுரையீரல் இருக்கக்கூடிய கோழைகள் வந்து வெளியேறதுக்கான மருந்துகள் தொடர்ந்து 6 மாதம் காலம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே மேம், இன்னும் பல விஷயங்கள் ஆஸ்மா குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? கள்ளக்குறிச்சி வந்து சத்யா பேசுகிறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் பேசுவோம். உங்கள் வயசு என்னம்மா? 28. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு 2 வருஷமா இருக்குது மேடம். உள்ளங்கையிலேயே அந்த உள்ளங்காலில் மட்டும் அரிப்பு அதிகமா இருக்கு, வெடிப்பு மாதிரி வந்து பிளட் வருது. ஓகேம்மா. அந்த கால் பாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரப்பான் கடி மாதிரி இருக்குது மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கரப்பான் தொந்தரவுகள் முதல்ல வந்ததுங்களா, அதுக்கு அடுத்து சோரியாசிஸ் தொந்தரவு வந்துச்சுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வெடிப்பு மாதிரி தான் மேடம் வந்தது, அதுக்கு அப்புறம் தான் அந்த கரப்பான் கடி மாதிரி இருந்தது. ஓகே, அந்த தோல் வந்து உதிருதுங்களா பாதத்துல வந்து? ஓகேம்மா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து கியூர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முழுமையாக வெளியேறும் போது நமக்கு பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த தோல் வியாதி வந்து உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் சிவனார் வேம்பு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அது கூட வந்து கருஞ்சீரகம், கார்போக அரிசி இது மூணும் வந்து சம அளவு பொடி பண்ணிவிட்டு 3 கிராம் வந்து வெந்நீரில் வந்து 3 வேளை எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த செதில் உதிர்ற தன்மை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் 3 மாதத்திலிருந்து ஒரு 6 மாத காலம் வரையும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு வந்து பிளட் வந்து சுத்தமாகுதோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் வராமல் பார்த்துக்கலாம். ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். எங்கள் மருத்துவமனை வந்து அணுகுங்க. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் கலிதாம்மா. எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேம்மா. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஓகேம்மா. இப்போ இவங்களுக்கு இந்த வயதில் வந்து குறிப்பாக வந்து உடல் உஷ்ணமாகறதுக்கு காரணம் வந்து சரியாக தண்ணி குடிக்காததுனால, உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப வந்து எண்ணெய் தன்மை உள்ள பொருட்கள், குறிப்பாக வந்து எண்ணெயில் வறுத்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு உடலில் ஹீட் வந்து உற்பத்தி ஆகும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப அவசியம். நல்லெண்ணெய் வந்து உச்சிலிருந்து பாதம் வரை ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் வந்து குளிக்க வைங்க. இது கூட வந்துட்டு நீங்கள் அன்றாடம் உணவில் வந்து விட்டமின் சி சத்து, அதாவது எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்களுக்கு ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. உடலில் இருக்கிற ஹீட் வந்து தானாகவே குறைய ஆரம்பிக்கும். இந்த சொட்டு மூத்திரம் இதெல்லாம் வந்து எதனால் இது மாதிரி ஏற்படுதுன்னா, உடலில் வந்து நீர்ச்சத்து வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படும். ஸோ அன்றாடம் அவங்களோட வாழ்வியல் மாற்றத்தை வந்து மாற்றிட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2.5 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இதை ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு சரியாயிடுமா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நாங்கள் வந்து திவ்யா பேசுகிறோம் மேம். எங்கேருந்து? ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? உங்கள் வயசுமா? வயசு 26 மேம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஓகே, வணக்கம்மா, சொல்லுங்கள். ஆ, வணக்கம் டாக்டர். என் பேர் வந்து திவ்யா, நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறோம் டாக்டர். ஓகேம்மா.
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சளி வந்து அதிகமா இருக்கு இப்போ, அதுக்கு மாதிரி தும்மல் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு டாக்டர். தலைவலியும் ரொம்ப அதிகமா இருக்கு, ஃபோர்ஹெட் அந்த சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தலைவலி இருந்துட்டே இருக்கு. இப்போ கொஞ்ச நாளவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்துட்டே இருக்கு. ஓகேம்மா, தூக்கம் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கு இல்லையா? கண்டிப்பா வந்து தூக்கம் வரும். நம்மளோட ஒரு சில விஷயத்தினாலதான் வந்து தூக்கம் வந்து தள்ளிப்படும். ஏன்னா உடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அன்றாடம் வந்து நமக்கு நார்மலா பாத்தீங்கன்னா 8:30 to 9 நமக்கு இயல்பா வந்து தூக்கம் வர தன்மை வந்து நமக்கு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வேலை காரணமாக இல்ல ஒரு சிலர் வந்து மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால இல்ல டிவி பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு 2 வந்து தூக்கம் வரும்பொழுது நம்ம ஒரு 11 to 12 தூங்கும்பொழுது அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம உடல் வந்து தானாவே வந்து 12 தூக்கம் வர மாதிரி மாற்றிக்கொள்ளும். அப்போ என்னாகும் அப்படின்னா, நம்ம நார்மலாக அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஒரு 10 போய் தூங்கினாலும் நமக்கு தூக்கம் வராது, அது 12 ஆகும்போது தான் நமக்கு இயல்பான தூக்கம் வரும். ஸோ இது வந்து நம்ம திரும்பவும் நம்ம மாற்றிக்கலாம். நம்மளோட உடல் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம செயல்கூடிய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே வந்து மாற்றிக்கொள்ளும். அதனால் நீங்கள் சப்போஸ் வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 வந்து தூங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது கூட வந்து வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தாலே இயல்பான தூக்கம் வந்து வரும். உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுதும் நமக்கு இந்த ஸ்லீப்பிங்கில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. உங்களுக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது, எப்படி வந்து தலை குளிக்கிறது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சளிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது இந்த சளி தொந்தரவுகள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக தலை குளிங்க. நம்ம தூக்கம் வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு தலைவலிகள் கண்டிப்பாக வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணு வந்து சம அளவு பொடி பண்ணி நெய்யில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் 2 எடுத்துக்கிட்டே வாங்க. சளி தொந்தரவுகளும் குறைஞ்சிரும், தலைவலியும் குறையும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இயல்பான தூக்கம் ஏற்படும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, பூங்கதேஸ்வரா மேடம். எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? திருச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். தமானகின்ற கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? யாருக்காண்டி கேக்குறேன் மேடம். உங்க வயசுமா? என்னோட வயசு 31 மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வந்து பித்த கையில கல் இருக்குன்னு சொல்றாங்க மேடம், அது வந்து ஊசி போட்டு எடுக்கணும்ன்றாங்க மேடம். ஓகேமா, பித்த பையில கல் இருக்கு. ஆமா மேடம். ஓகே, அது வந்து இயற்கை மூலமா எதுவும் சரி பண்ண முடியாதுங்களா மேடம்? கண்டிப்பாக சரி பண்ணலாமா. இப்போது பித்தப்பை கல் அப்படின்னாலே எல்லாருமே வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த பித்தப்பையை வந்து எடுத்துடுறாங்க. அது எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்நாள் முழுதும் வந்து நமக்கு கண்டிப்பாக அஜீரண தொந்தரவுகள் ஏற்படும். அதுக்கப்புறம் இயல்பாக வந்து உணவுகள் எதுவுமே உங்களால் எடுக்க முடியாது, ஏன்னா டைஜஷன் வந்து நார்மலாகவே இருக்காது. வயிறு உப்புசம் ஏற்படும், ஒரு சிலருக்கு வந்து தொடர்ந்து வாந்திகளும் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக வந்து கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், அதாவது பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் ஒரு 3 காலத்துலேயே வந்து கரைச்சி கொடுக்குறோம். நீங்கள் வந்து ரிப்பீட் ஸ்கேன் கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது எந்த சைஸ் ஸ்டோனாக இருந்தாலும் நீங்கள் வரும்போது நீங்கள் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு வரலாம். ஒரு 3 காலம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கல்கள் வந்து கரைஞ்சி உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். இதை இந்த மருத்துவத்தை தவிர நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் உடலில் வந்து தொந்தரவுகள் ஏற்படும், வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது கூட ரொம்ப முக்கியம் வந்து நமக்கு அன்றாடம் உணவுகளும் வந்து நம்ம எடுக்க முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டு போய் விட்டுரும். அதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க, ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கம்மா. இப்போ நீங்கள் வீட்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஆலிவ் ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். ஆலிவ் ஆயில் வந்து 2 இருக்குது, நம்ம வெளி பிரயோகமாக யூஸ் பண்ணுறது, அது கூட நம்ம உள்ளுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ஆயில்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஆயில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. 1 வெந்நீரில் 4 வந்து ஆலிவ் ஆயில், 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டே வாங்க. உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கல்கள் வந்து நல்லாவே கரைஞ்சி வரும். இது கூட வந்து கரும்பு சாறு நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம்.
கரும்பு சாறு அப்புறம் பைனாப்பிள் ஜூஸ் இது ரெண்டுமே நீங்கள் அன்றாடம் உணவில் வந்து எடுத்துக்கிட்டே வரணும். இது மட்டும் பத்தாது, நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் எடுக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கல்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும். 4006 4006 இந்த நம்பர் கால் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? எத்தனை வருஷமா இருக்கு அவங்களுக்கு? அஞ்சு வருஷமா இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஆஸ்மா வந்து பர்மனெண்ட்டாக கியூர் கிடைக்கணும் அப்படின்னா, நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகள் கோழைகள் எல்லாமே நமக்கு இருமல் மூலமா வெளியேற்றும் பொழுது நமக்கு நுரையீரல் வந்து சுத்தமாக வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். இதுக்கு வந்து மெயினாக ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. முறையாக வந்து மருத்துவம் மேற்கொள்கிறது ஒன்று, அடுத்து வந்து மூச்சு பயிற்சி. நம்மளோட ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு அந்த சுவாச குழாய்களில் வந்து கோழைகள் தங்கியிருக்கிறதுனால தான் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ உடலில் வந்து ஆக்சிஜன் சப்ளை பத்தாததுனால தான் அந்த மூச்சு வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து வாங்க ஆரம்பிக்குது. அப்போது நமக்கு பாடியில் வந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட்டும் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அவர் டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி மூச்சு பயிற்சி செய்ய தெரியாதவங்களுக்கு பலூன் வாங்கி நம்ம பிளெயினாக ஊதலாம். ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 முறை வந்து பலூன் ஊதணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நுரையீரல் வந்து தானாகவே வந்து இயற்கையாகவே வந்து விரிவடைஞ்சு சுருங்க ஆரம்பிக்கும். அப்போது லங்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து விரிவடையும் பொழுது ஆக்சிஜன் வந்து ஃபுல்லாக கிடைக்கும், நோய் எதிர்ப்பு ஆற்றலும் வந்து அதிகமாகும். இது கூட நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளிகளும் வந்து வெளியேறும். இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நாட்டு மருந்து கடையில் தாளிச பத்திரி 25 கிராம் வாங்கிக்கோங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கடுக்காய், வால்மிளகு, சிற்றரத்தை, பேரரத்தை இது எல்லாமே வந்து 10 கிராம் நல்லா பொடி பண்ணிவிட்டு 2-3 கிராம் நெய்யில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேனில் எடுத்துக்கலாம். இது வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாத காலம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேறிடும். இது கூட வந்துட்டு நீங்கள் அன்றாடம் வந்து நெஞ்சு பகுதியில் முன்னையும் பின்னையும் வந்து தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் போட்டு காய்ச்சி தடவும் பொழுது சளிகள் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வரும். உடல் வந்து உஷ்ணமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு சளி தொந்தரவுகள் வரும். ஸோ சளி இருக்குதுன்னு பயப்படாமல் வாரத்தில் ஒரு நாள் வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் மட்டும் உச்சியில் வச்சுட்டு தலை முழுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கியூர் ஆகலை அப்படின்னா எங்கள் மருத்துவமனை வந்து பாருங்கள். ஒரு 3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டாலே நம்ம ஆஸ்மா வந்து முழுமையாக வெளியில் வந்துடலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்னம்மா? பிரியா பேசுகிறேன். ஓகே பிரியா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? அது காய்ச்சல் வந்து ஹை ஃபீவராக தான் இருந்துச்சு. 103, 104 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஓகேம்மா, போய் பார்க்கும்போது சர்ஃபிஸ் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு அதில் இதுக்கும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுறதுல 4 இயர்ஸ் தான் ஆச்சு குழந்தைக்கு. சரிம்மா, கவலைப்படாதீங்க. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமே நம்ம கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். குழந்தைக்கு வந்து சுத்தமான ஆரோக்கியமான தண்ணி, நம்ம எடுக்கக்கூடிய தண்ணிகள்லாம் வந்து நமக்கு டான்சல் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. வைரஸ் கிருமிகள் சார்ந்த நம்ம உணவுகள் எடுக்கும் பொழுதோ, இப்போ ஒரு சிலர் வந்து ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த உணவில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுதோ நம்ம அது உள்ளே விழுங்கும் பொழுதோ நமக்கு தொண்டை பகுதியில் அந்த டான்சில் பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து வந்து சுத்தமான தண்ணி குடிக்காததுனாலே இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை, நம்ம ரொம்ப டஸ்ட் இருக்கும் பொழுதும் இல்லைனா வந்து
ஒரு சிலர் வந்து ஏசிலேயே வந்து இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அது கூட குழந்தைகளுக்கு வந்து நிறைய சாக்லேட்ஸ்லாம் வந்து கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில் வாட்டர், ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும் இல்லைனா கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் மேற்கொண்டோம் அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இல்லை ஒரு சைட் வந்து நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை மாற்றாமல் இப்போ குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வாரத்தில் ஒரு முறை ஒரு சிலர்லாம் வந்து செல்லமாக வாங்கி கொடுக்கறதும் உண்டு. ஸோ ஒரு பக்கம் அந்த ட்ரீட்மெண்ட்டு, ஒரு பக்கம் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்து டிலேவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாழ்வியல் மாற்றத்தை வந்து டோட்டலாக மாற்றணும். நீங்கள் டெய்லி என்ன பண்ணோம் அப்படின்னா சுடுதண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் கலந்து குழந்தைய வந்து பல் தேய்ச்சதுக்கப்புறம் தொண்டை பகுதியில் வாய் கொப்பளிக்க சொல்லுங்கள். அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து குறையும், அந்த சதை வீக்கமாக இருக்கிறதும் அவங்களுக்கு சுருங்க ஆரம்பிக்கும். இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இரண்டு வேலை வந்து செய்கிறது ரொம்ப அவசியம். இது கூட வந்து உங்களுக்கு டெய்லி வந்து பூண்டு, நாட்டு பூண்டு வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு 10 பல் எடுத்து நீங்கள் இடிக்கும் பொழுது ஒரு சாறு வரும். நீங்கள் துணியில் வச்சு பிழிஞ்சிங்க அப்படின்னா சாறு வரும். 2 ஸ்பூன் வந்து பூண்டு சாறு, அது கூட வந்து சுத்தமான தேன், மலை தேனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. 8 தேக்கரண்டி வந்து தேன். ஸோ பூண்டு சாறு தேன் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொடுத்துக்கிட்டே வாங்க. டெய்லி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த டான்சில் வந்து தானாகவே அந்த சதைகள் வந்து நல்லாவே குறையிறது பார்க்கலாம். இது கூட வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணும் வந்து சம அளவு பொடி பண்ணி அதுவும் வந்து தேனில் கலந்து 2 வேளை கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த தொந்தரவுகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதில் வந்து ஒரு 15 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இது கூட வந்து உங்களுக்கு ரிசல்ட் ஃபுல்லாக கிடைக்கல அப்படின்னா எங்கள் மருத்துவமனை ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இந்த டான்சில் பிரச்சனையை முழுமையாக சரி பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து டான்சிலுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் நாங்கள் குணப்படுத்திகிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த ஆஸ்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சில விஷயங்களை அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் ஆரோக்கியமாக இருக்கலாம் மேம்? இப்போது ஆஸ்மா பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பித்தம் அண்ட் கபம் இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. இப்போது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அந்த கபம்ங்கிறது நம்ம கோழை அப்படின்னு சொல்கிறோம், அந்த குளிர்ச்சி தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த டைமில் வந்து நமக்கு நீர் காய்கறிகள் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். இப்போது வாழ்நாள் முழுதும் அவாய்ட் பண்ணுமா அப்படின்றது கிடையாது. முழுமையாக வந்து மருத்துவம் மேற்கொண்டு அந்த குளிர்ச்சி தன்மையை வந்து நம்ம நார்மல் சமநிலை கொண்டு வந்ததுக்கப்புறமா எல்லா வகையான உணவு முறையிலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது என்ன உணவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா குறிப்பாக வந்து நீர் காய்கறிகள், முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய், சவுச்சவ், நூக்கல், கோஸ் இந்த மாதிரியான நீர் சார்ந்த காய்கறிகள் வந்து நம்ம அன்றாடம் உணவில் வந்து அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட வந்து பித்தம் வந்து தணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். சளி இருக்கும்பொழுது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க ரொம்ப பயப்படுவாங்க. இல்லை தலை குளிக்கும்பொழுது ஒரு 2 வாரம் வந்து ரொம்ப சளி தொந்தரவுனால அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 2-3 வாரம் சளி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சம நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக வந்து நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறது தவிர்க்கணும். அதுக்கடுத்து எண்ணெய் தேய்ச்சி முழுகிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. குறிப்பாக அவங்களோட அன்றாடம் உணவில் பார்த்திங்கன்னா நம்மளோட இயற்கையான மூலிகை மருந்துகளை இஞ்சி, மிளகு, மஞ்சள் இதில் எல்லாமே வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் இருக்குது. இதை வந்து அன்றாடம் உணவில் வந்துட்டு ஒரு கஷாயம் மாதிரியோ இல்லைனா நம்ம உணவுலே வந்து ஒரு துவையல் மாதிரியோ எடுக்கும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். குறிப்பாக வந்து கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளையும் முசுமுசுக்கை கீரையும் வந்து நுரையீரலுக்கு வந்து ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். கோழைகள் வந்து சீக்கிரமாக வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக வந்து குளிர்ச்சி தன்மை, குளிர்ந்த தரையில் வந்து இருக்கிறது, குளிர்ந்த தரையில் வந்து எந்த விதமான மெத்தை எதுவுமே இல்லாமல் அப்படியே பிளெயினாக படுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தரையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை நம்ம உடலில் ஏறும்பொழுதும் இந்த தொந்தரவுகள் ஏற்படும். அது கூட ஒரு சிலர் வந்து தலையில் அப்ளை பண்ணுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து முடி வந்து கொட்டுறதுனால ஒரு மூலிகை சார்ந்த ஒரு ஆயில் வந்து எடுக்கும்பொழுது அதில் வந்து குளிர்ச்சி தன்மையான பொருட்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சுத்தமான செக்கலாட்டின தேங்காய் எண்ணெய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு
அந்த நுரையீரல் வந்து நல்லா பலப்படுத்துகிற மாதிரி மூலிகை மருந்துகள்லாம் எடுக்கும் பொழுது நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இயல்பாக வந்து அவங்க எல்லா வகையான உணவு முறைகளும் அவங்க எடுத்துக்கலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? வணக்கம் மேம், என் பேர் கண்மணி மேம், நாங்கள் தர்மபுரியில இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசுமா? 25. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஓகே மேம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு இப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தே தும்பல் நிறைய வந்துட்டே இருக்கு எப்பவுமே. சரி, ஒரு நாளைக்கு எப்பவும் ஒரு ஒரு 10 தும்மல் 20 தும்மல் அந்த மாதிரி கூட வந்துருது. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் டாக்டர், இங்கிலீஷ் மெடிசன், அவங்க ஸ்ப்ரே டேப்லெட் அதெல்லாம் கொடுத்தாங்க. அது யூஸ் பண்ற வரையும் நல்லா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இப்போ 2 மந்த்தா அது விட்டுடுதும். அப்பப்போ மீண்டும் பழையபடி ஆனால் நிறைய வருதுல, எப்பயாச்சும் ஒரு டைம் ஆகுது ஆனால் தும்மல் வருது. மூக்குல வந்து அந்த சதையோட வளர்ச்சியும் வந்து உங்களுக்கு காணப்படுது. உடல்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள், அந்த டஸ்ட், இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னாலே அந்த அந்த மூக்குல இருக்க சதை வந்து நார்மலாவே சுருங்க ஆரம்பிச்சிடும். உங்க உடல்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் அந்த சதை வந்து வீக்கமாக தான் காணப்படும். ஸோ அதனால அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த சதை பகுதியை வந்து கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதுக்கு பதிலாக நம்ம உடலை வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டோம், அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஃபுல்லாக கியூர் ஆகிடும். இப்போ ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்குன்னா அந்த சிம்டம்ஸை வந்து நம்ம கட்டுப்படுத்துகிற மாதிரியான மாத்திரைகள் எடுக்கும் பொழுது ஒரு வாரம் 2 வார காலம் வந்து உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மருந்தோட தாக்கம் வந்து குறையும் பொழுது திரும்ப அந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம நோய்களை வந்து மாத்திரைகள் போட்டு உள்ளேயே வந்து சப்ரஸ் பண்ணக்கூடாது. அதுக்குரிய மூல காரணத்தை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போது வந்து உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய டஸ்ட்டுகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து சுத்தமாக வந்து இருக்கிறத பார்த்துக்கணும். அது கூட வந்து வீட்டை சுற்றி வந்து ஒரு சிலர் வந்து தோட்டம், செடிகள் இதெல்லாமே இருக்கும்பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த மகரந்தத்தினாலேயும் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வரலாம். வீட்டில் ஒருவேளை நீங்கள் பெட் அனிமல்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதிலிருந்தும் வரலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சிற்றரத்தை, பேரரத்தை, அதிவிடயம், அதிமதுரம், வாய் விலங்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 5-5 கிராம் வந்து ஈக்குவலாக பொடி பண்ணிவிட்டு நெய்யில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த அடுக்கு தும்மல், சைனஸ் இருக்கிற தொந்தரவுகள், டஸ்ட் அலர்ஜி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு இதில் கியூர் ஆகலை அப்படின்னா எங்கள் மருத்துவமனையில் இந்த நேசல் பாலிப், அதாவது மூக்கில் வந்து சதை வளர்றது வந்து கம்மி பண்ணுறதுக்கு சொட்டு மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். வாரத்தில் வந்து 2 முறை வந்து சொட்டு மருந்து விடுறதுனால அந்த சதை பகுதிகள் வந்து தானாகவே சுருங்க ஆரம்பிச்சிடும். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரஸ்வதி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க சரஸ்வதி? பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம் பேசணும். உங்க வயசுமா? 43வது மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர், எனக்கு 3 வருஷமா முடக்குவாதம் இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. எனக்கு ஸ்ட்ரைட்டாவே நிக்க முடியல டாக்டர், என்னால மன அழுத்தம், கோபம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஏன்னா இந்த நோய் வந்து அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து நமக்கு மனம் சார்ந்த ஒரு ப்ராப்ளம் தான் இது இருக்குது. ஸோ இப்போ மன அழுத்தம் அதிகமாக இருந்தது, இல்லை நார்மலாக இருக்கிறத விட வந்து அதிகமாக கோவப்படுறீங்க அப்படின்னா இந்த உடலில் வந்து உங்களுக்கு வலிகள் வந்து அதிகமாக இருக்கும், மூட்டுகள்லையும் வந்து உங்களுக்கு வீக்கம் வந்து காணப்படும்.
ஸோ மைண்ட் அளவு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முற்றிலும் வெளியேற்றணும். வாதம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த முடக்கு வாதம் வந்து ஏற்படுது. இந்த வாதம் வந்து நமக்கு மலத்தின் மூலமா நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே இந்த தொந்தரவுகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து முடக்கற்றான் கீரை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது முடக்கற்றான் அப்படின்னா முடக்கத்தை வந்து அற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு 48 நாள் வந்து முடக்கத்தான் கீரை வந்து நீங்கள் உணவுப் பொருட்கள்லையும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே கஷாயம் மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். தொடர்ந்து 48 நாள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியாக வந்து வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வாத நாராயணன் இலை இதுவும் வந்து நீங்கள் உணவில் வந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த முடக்கு வாதம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஜாயிண்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸ்டிஃப்னஸ் வராமல் பார்த்துக்கணும். ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் நமக்கு இயல்பான நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு வர்ம சிகிச்சை மேற்கொண்டால் மட்டும்தான் முடியும். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் வரும்போது ஒரு இரத்த பரிசோதனை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர் அண்ட் சிஆர்பி இந்த மூணு டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வாங்க. 100% வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துடலாம். வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வலிகள் எல்லாமே குறைஞ்சி நீங்கள் இயல்பாக வந்து திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அந்த டாக்டர் ஆன் கால் சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? குமுசாமி, இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு 7th படிக்குள்ள இருந்தா நெஞ்சு சரி ஆஸ்மா ட்ரபுள் மாதிரி இருந்தது. சரிங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இங்கிலீஷ் சொல்லுங்க. இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? வாய் வழியா ஸ்ப்ரே எடுத்துட்டு இருந்தீங்களா? இரும்பல் அதிகமா இருந்தீங்க, ஆனா சளி சமயத்துல இருக்கும். சரிங்க. சமயத்துல ஒரு டிப் டஸ்ட் அலர்ஜி வாய் வழியா. ஓகே, அவருக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, இரும்பலும் இருக்குது. ஓகே ஐயா, ஃபஸ்ட்டு உங்களோட மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்மளோட கோழைகள் வந்து நமக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சளிகள் வந்து நமக்கு இருமல் மூலமாக வெளிப்படும். இப்போ வயிற்று பகுதியில் தொந்தரவு இருக்குது அப்படின்னா நமக்கு வாந்தி வழியாக பேதி வழியாக வந்து நமக்கு வயிறு வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நுரையீரல் இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு இருமல் மூலமாக வெளிப்படும். ஸோ இருமல் வந்து கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்ம மருந்துகள் எடுக்காமல் வெளியே வந்து கொண்டு வரத்துக்கு நம்ம மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப அவசியம். இருமல் வருது அப்படின்னாலும் அதை நம்ம வெளியில் வந்து எடுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அது உள்ளே விழுங்கிறதுனால நமக்கு இன்டெஸ்டைன்லேயும் வந்து நமக்கு அந்த கோழைகள் வந்து தங்கி இந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகும். ஸோ இது வந்து நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக நமக்கு மலம் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரியான மூலிகை மருந்துகள் கொடுக்கும்பொழுது அந்த கோழைகள் எல்லாமே வந்து வெளியேற்றிடும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து ஜாதிக்காய் அப்படின்னு கிடைக்கும். அது நல்லா பொடி பண்ணி 1/4 ஸ்பூன் மட்டும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. இது கூட வந்து நான் சொல்கிற கஷாயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சளிகள் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து பிரம்மி இலை, சங்கன் இலை, ஆடாதொடை இலை, துளசி இலை இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 50-50 ml வந்து அன்றாடம் உங்கள் உணவில் வந்து தேன் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. சளிகள் வந்து நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து நீங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஒரு 3 மாத காலம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். ஸோ உங்களோட வயதின் காரணமாக நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு வந்து நார்மல் அளவு கொடுக்க முடியாது. கொஞ்சம் டோசேஜ் வந்து உங்களோட உடல் எடை பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எங்கள் மருத்துவமனை வந்து பாருங்கள். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? இங்க இருந்து கூப்பிடுறீங்க? குட் மார்னிங் மேடம், ஆரவல்லி, ஆரவல்லி பேசுறேன். இங்க இருந்து வா கூப்பிடுறீங்க? இங்க நாகூர்ல இருந்து பேசுறேன்மா. ஓகே மா, நாகூர்ல இருந்து. யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணு தாங்க பேசணும், அது 16 வயசு ஆகுது. அதுக்கு தண்ணி தொட்ட உடனே சிக்னல் வந்துட்டே இருக்கு ரெகுலரா. ஓகேமா, எத்தனை வருஷமா இருக்குமா?
மேடம் அது எப்படியோ ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே அப்படிதான் இருக்கு. டாக்டர் காசுனா மெடிசன் தராங்க, திருப்பியும் மெடிசன் வர வரைக்கும் இருக்காது. எடுக்கிறத நிறுத்திட்டாங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே தண்ணி லைட்டா தொட்டா போகுது, தொட்டு லைட்டா மூஞ்சி வாசணும். வெந்நீர்ல கழுவுனாலும் அப்படிதான் இருக்கு, பச்சை தண்ணியில கழுவுனாலும் அப்படிதான் மேடம் இருக்கு. சரிம்மா, வாரத்தில் ஒரு நாள் வேது பிடிக்கிறது ரொம்ப அவசியம், அதாவது ஆவி பிடிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ தலையில் இருக்கக்கூடிய எல்லா நீர்களும் வந்து உங்களுக்கு வேர்வை வழியாக வெளியேற்றிடும். இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, வாய் விலங்கம், அதிமதுரம், அதிவிடயம், சிற்றரத்தை, பேரரத்தை, இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா, குப்பை மேனி இலை சாறில் வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இந்த எல்லா மூலிகையும் வந்து குப்பை மேனி சாறு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி சின்ன சின்னதாக ஒரு நமக்கு ஒரு 2 கிராம் மாத்திரை மாதிரி நீங்களே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நிழலில் வந்து காய வச்சுட்டு டெய்லி வந்து காலையிலையும் நைட்டும் ஒரு மாத்திரை வந்து வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த மருந்துகள் வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். வாரத்தில் ஒரு நாள் வேது பிடிக்கிறது ரொம்ப அவசியம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? பாத்திமா பேசுகிறேன், செங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ஓகே. பையனுக்கு வந்து சளி அடிக்கடி பிடிக்கி, காலையில் எழுந்தாலே தும்மல் வருது, மூக்கில் வந்து தண்ணியாக கொட்டுது மேடம். ஓகே, அவரோட வயசு? வயசு 9 வயசு. பேசலாமா? ஓகேம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? இப்போ ஒரு 5-6 மாசமா இருக்கு. எனக்கு உண்டு மேடம், அது நான் இப்போ மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. பையனுக்கு இருக்குது, ஆனா அடிக்கடி தலைவலி வருது, அப்பப்போ ஊசி போடுதான், ஊசி போட ஒரு இதுவுமே கிடையாது. திரும்ப அடிக்கடி திரும்ப வந்துகிட்டே இருக்கு. சரிம்மா, இப்போ சைனஸ் தொந்தரவு, தண்ணி வந்து அதிகமா தலையில நீர் நிக்கி, மூக்கு தண்ணியா கொட்டுது, தும்மல் வருது, ஆனா தலைவலி அதிகமா இருக்கு மேடம். சரிம்மா, ஒரு மாசத்துல ஒரு தடவையா தலைவலி வந்துருது. சரி, இப்போ இந்த சைனஸ் தொந்தரவுகள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து தலைவலி வந்து இருக்கும். இப்போ அதுக்கு அதனால பெயின் கில்லர்ஸ் மருந்துகள் எடுக்கிறது, ஊசி போடுறது வந்து அவசியம் கிடையாது. ஸோ இப்போ சைனஸ் வந்து நம்ம முற்றிலும் குணப்படுத்த முடியும். குணப்படுத்திட்டோம் அப்படின்னா தலைவலிகளும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இருக்காது. ஸோ நீங்கள் மெயினாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சைனஸ் தொந்தரவுகள், அதாவது சைனஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த எல்லா விதமான சைனஸும் வந்து இந்த விராலி மஞ்சள் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த மஞ்சள் வந்து விளக்கில் வந்து சுடும்பொழுது அதுலேருந்து ஒரு புகை வந்து வரும். அந்த புகையை வந்து நமக்கு நாசி துவாரம் வழியாக டெய்லி இழுக்கும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய சைனஸில் வந்து எந்த விதமான கிருமிகள் இருந்தாலும் இல்லை நீர்கள் வந்து கோர்த்திருந்தாலும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாகும். இது டெய்லி வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து வந்து ஒரு 48 நாள் ஃபாலோ பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது கூட வந்து உங்களுக்கு திருநீற்று பச்சிலை, இந்த மூலிகை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மூக்கிலிருந்து வடியக்கூடிய நீர்கள் எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அந்த தண்ணீர் வடிகிறது வந்து கம்ப்ளீட்டாக வெளியேற்றிடும், வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் தானாகவே வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த திருநீற்று பச்சிலை மூலிகை வந்து ஒரு 5 கிராம் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த திருநீற்று பச்சிலை கஷாயம் மட்டும் அவங்களுக்கு டெய்லி கொடுத்துக்கிட்டே வாங்க. அந்த அடுக்கு தும்மல் இது எல்லாமே நல்லா குறையும். இந்த மஞ்சள் புகை அவங்க எடுத்துக்கிட்டாங்களே அவங்களுக்கு அந்த நேசல் பாலிப் வந்து அவங்களுக்கு சரியாயிடுமா. இது கூட வந்து நீங்கள் அன்றாடம் வந்து அவங்களுக்கு இஞ்சி சேர்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தேனில் ஊற வச்சு ஒரு 48 நாளுக்கு அப்புறமா வெறும் வயிற்றில் வந்து அந்த இஞ்சியோடு சேர்த்து அந்த தேனும் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அவங்களுக்கு அதிகமாகும். இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகை வந்து இஞ்சி தேன் வந்து ஒரு காயக்கல்ப மூலிகை. இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் எடுத்தாலே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, என் பேர் வச்சிலம்மா. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? வெள்ளூர்லேருந்து கூப்பிட்றேங்க. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்குதான். உங்கள் வயசுமா? 33. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? மேம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொண்டையில ஏதோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அடிக்கடி வரும். சரி, அதனால போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணா டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் மருந்து கொடுத்தாங்க. சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. சரிங்கம்மா. அப்புறம் அதை விட்டுட்டேன், திரும்பவும் அதே மாதிரி தொண்டையில அடிக்குது மேம். நார்மலா நின்றுட்டு இருந்தா தெரியல, படுத்தா நல்லா அடிக்குது, தூக்கம் வரதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். ஓகேம்மா, உங்களுக்கு மூக்கு பகுதியிலும் சதை வளர்ந்துருக்கா? இல்லை மேம், மல்ல வந்து இல்லைன்னு ஏன்டி டெஸ்ட்ல சொன்னாங்க. ஓகே,
ஆனா வீசிங் இருக்கும்னு சொல்லிட்டுதான் அதுக்கு மருந்து கொடுத்தாங்க மேம். வீசிங் இருக்கா உங்களுக்கு? ஆனா கருகருன்னு சத்தமா வரல மேம், டஸ்ட் அலர்ஜியால கூட அது மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. சரிங்கம்மா. ஆனா துப்பும் போது வெள்ளையா மட்டும் வருது. சரிம்மா. ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் சுடு தண்ணியில் வந்து கல் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப அவசியம். அதில் ரெண்டு மூணு சிட்டிகை வந்து மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்கும். ஸோ தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ரெக்கவரி ஆகிடுச்சி, உடல் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னாலும் தொடர்ந்து வந்து ஒரு 2 மாத காலம் வந்து நீங்கள் இந்த கார்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சிற்றரத்தை, திப்பிலி இது ரெண்டுமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த வலிகள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் தேனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 கிராம் வந்து 3 வேளை வந்து 1 வாரம் எடுங்க. அதுக்கப்புறமா வந்து 2 வேளையாக வந்து மாற்றிக்கிட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க, கம்ப்ளீட்டாக சரியாயிடும். வாரத்தில் 1 நாள் வந்து ஆவி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மூலிகை ஏதாவது வந்து இலைகள் கிடச்சிது, நொச்சி இலை, தும்பை, தைலம் இலை இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா நல்ல அந்த தைலத்தோட அந்த அந்த இலைகளோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து அந்த நீரில் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆவியை பிடிக்கும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். 3 மந்த்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கியூர் ஆகலை அப்படின்னா வேலூர்லேயே ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் கொடுப்பாங்க. இப்போது எங்கள் பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 17 பிரான்ச்சஸ் இருக்குது. மதுரை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மார்த்தாண்டம், திருச்சி, ஒசூர், பெங்களூர், பாண்டிச்சேரி. மெயின் பிரான்ச் வந்து டி நகரில் இருக்குது, ஹபீபுல்லா ரோட்டில். 4006-4006 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கேம்ப்ஸ்லாம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நியர்பையில் இருக்கிறவங்க நீங்கள் அங்கேயும் வந்து நீங்கள் போய் அணுகலாம். சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா நாங்கள் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து கொரியர் மூலியமாகவும் நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ எல்லா விதமான மருந்துகளும் வந்து உங்களுக்கு 1-3 மாதத்துலேயே வந்து எந்த விதமான நோய்களும் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், சந்தியாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சந்தியா? மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயசுமா? 26. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சந்தியா, சொல்லுங்கள். மேம், எனக்கு மோஷன் போகிற இடத்துல வந்து கொப்பளை மாதிரி பப்புள்ஸ் மாதிரி இருக்குங்க மேம். ஒரு கொஞ்ச நாளாக, ஒரு 6 மந்த்தாக இருக்கு. சரிங்க மேம். இதுவரையும் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க மேம். இப்போ ஒரு 2 வீக்காக தான் கீழே உட்காந்தா அதை லைட்டாக வலிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க மேம். அது மலச்சிக்கல் இருக்குங்களா? மோஷன் போக சிரமமாக இருக்கா? ஒரு சில டைம்ல எப்பயாச்சும் ஒரு டைம் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி இருக்குங்க மேம். டைட்டா போற மாதிரி இருக்கும்போது அந்த கொப்பளம் நல்லாவே தெரியும், மற்ற டைம்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிம்மா, ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா போகிற மாதிரி நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தை வந்து மாத்திக்கணும். ஸோ நிறைய வந்து நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து பச்சை நிறத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ அதில் எல்லாமே வந்து நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து கண்டிப்பாக உங்களை உணவில் வந்து அன்றாடம் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கடுத்து தண்ணீர் வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். அது கூட வாரத்தில் 1 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப முக்கியம். உடலில் வந்து ஹீட் அதிகமாகச்சு அப்படின்னா நமக்கு மோஷன் ப்ராப்ளம் வரும். தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலும் மலக்கட்டு ஏற்படும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா நம்ம உணவுலேயே வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வந்துக்கலாம். டெய்லி வந்து நீங்கள் கொய்யா பழம் எடுத்துக்கலாம். கொய்யா பழம் வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மோஷன் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த வெறும் வந்து ஸ்கின் டேக் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வந்து மலச்சிக்கல்னால அந்த மலை போகிற அந்த பகுதியில் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி சுருகும்பொழுது அந்த ஸ்கின் டேக் வந்து ஏற்படும். ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து ஃபிஷராகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எரிச்சல் இல்லைன்னா வந்து நமைச்சல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வெளி பிரயோகமாக வந்து திரிப்பலா, அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3 வந்து பொடி பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி போட்டு
அந்த இடத்துல வாஷ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த உங்களுக்கு இருக்க தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து உள்பகுதியில் உள்ளேருந்து சதை மாதிரி வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகுது, இல்லைனா வந்து சதை பகுதி வந்து வெளியிலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது பைல்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு 3 மாதம் மட்டும் எடுத்தால் போதும். எங்கள் மருத்துவமனையில் வந்து நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு லேகியம் வந்து கொடுக்குறோம். கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சதைகள் வந்து நார்மலாகவே சுருங்கி இயல்பான நிலைமைக்கு மாறிடும். இதை பற்றி கவலைப்படாதீங்க. உடல் வந்து உஷ்ணமாகாமல் நம்ம நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார், இங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், எனக்கு ஒரு 3 வருஷமா எனக்கு இரும்புலா இருக்குது. எப்படின்னா விட்டு விட்டு வரும், 1 வாரம் விட்டு 2 வாரம் விட்டு இரும்புலா இருக்குது ரொம்ப. சரிங்க சார், வரட்டு இரும்புலா இருக்கா? ஆமாங்க மேடம், உடம்பு ஹீட் ஆகாம தான் இருக்கு. கார் டிரைவர் நானே. சரி, உடம்பு ஹீட் ஆன மட்டும் எனக்கு அந்த மாதிரி இரும்பு அதிகமா வந்தது மேடம். ஓகே சார், இப்போ அதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ சளி தொந்தரவுகள், இப்போ இருமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு உடல்ல வந்து சளி தொந்தரவு இருக்கிறதுனால இருமல் வருது, அதனால வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதெல்லாம் ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்களே இருக்கீங்க, இப்போ உடல் ஹீட் ஆகும் போது தான் நமக்கு இருமல் ஏற்படுது. அப்போனா இருமல் வந்து கம்மி பண்றதுக்கான மருந்துகளோ இல்லைனா வந்து சளி தொந்தரவுகளுக்கு மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப தவறு. இந்த ஹீட்டை வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள், நீங்கள் டிரைவராக இருக்கிறதுனால கண்டிப்பாக உடம்பு வந்து ஹீட் ஆகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க, உங்களோட தூக்கமும் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. கற்றாழை ஜூஸ் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். கற்றாழை வந்து 9 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணி அதில் ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க, பாடி வந்து நார்மலுக்கு வந்துடும். இந்த சளி இருக்கிறதுனால கற்றாழை எடுக்கலாமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஹீட்டை வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோ உங்களை வந்து சந்திக்கிறான். கிருத்திகாட்டலிங், பை ஃபார் யூ ஆல்.